தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 2 தேசிய விருதுகளை பெற்ற 85 வயது தேவகி பாட்டியை பற்றி தான் இந்த செய்தி தொகுப்பு. மரங்கள் வளர்க்கறது சில பேருக்கு ஒரு செயல், சிலருக்கு பைத்தியம், சிலருக்கு காதல், சிலருக்கு வாழ்க்கை. அந்த வரிசையில் இந்த பாட்டிக்கு மரங்களை வளர்க்கறது ஒரு கடமை. இந்த 85 வயது பெண்மணி கடந்த மாதம் நம்ம நாட்டோட ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கிட்ட இருந்து நாரி சக்தி புரஸ்கார் தேசிய விருது வாங்கினப்போ அவங்க சொன்ன வாசகம் தான் இது. என்ன வாசகம்? இது என்னோட கடமை. ஆழப்புலால இருக்கிற முத்துக்குளம் நகரை சேர்ந்தவர் தான் தேவகி. 1970 ஆண்டுக்கு அப்புறமா திருமணம் முடிஞ்சு தன்னோட மாமியாரோட விவசாயம் செய்ய தொடங்கியிருக்காங்க. பல வருஷங்களா இவங்களோட குடும்பத்துல பெண்கள் தான் விவசாய வேலைகளை கவனிச்சுட்டு வராங்களாம். சொல்லப்போனா இவருக்கு மாமியாரை பார்த்ததுக்கு அப்புறம்தான் விவசாயம் செய்ய வேண்டும்ன்ற ஆசையே வந்திருக்கு. விவசாயம் செய்யும் போதோ மரம் செடி கொடிகளோட புழங்கும் போதும் இயற்கை மீது பற்றுதல் ஏற்பட்டு மரங்களை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு சில மரங்களை வளர்த்து வந்த இவங்க ஒரு விபத்துல சிக்கி 3 வருடங்கள் அவங்களால எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்துல அவங்க மாமியாருக்கும் வயது மூப்பு காரணமா விவசாயத்துல ஈடுபட முடியல. இதனால நிலம் அப்படியே போடப்பட்டிருக்கு. 3 வருஷம் கழிச்சு மீண்டும் நடக்க ஆரம்பிச்ச அவங்க தன்னோட தோட்டத்துல ஒரு மரத்தை நட்டாங்க. 1-2 இப்போ 5 ஏக்கர்ல காடா வளர்ந்திருக்கு. இன்னைக்கு இந்த 5 ஏக்கர் காட்டில் இருக்கிற மரங்களை காண பல மாநிலங்கள்ல இருந்தும் அறிவியலாளர்கள் வராங்க. அறிவியலாளர்கள் தேடி வர அளவுக்கு தேவகி பாட்டி சுற்றுச்சூழல் விஞ்ஞானியோ சூழியல் நிபுணரோ இல்லை. காட்டை உருவாக்க எங்க போயும் பயிற்சி எடுத்ததும் கிடையாது. இவரோட ஒரே நோக்கம், இது நம்மளோட கடமை, மரங்களால மட்டுமே பூமியை பாதுகாக்க முடியும், அதனால மரங்களை அதிகமாக வளர்க்க வேண்டும்ன்றதுதான். 5 ஏக்கர் காட்டை சுமார் 40 ஆண்டுகள் தொடர்ந்து பாதுகாத்து வர்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைங்க. இப்போ இவரோட காட்டில் 200 இன அரிய வகை மரங்கள் 1000 கணக்கில் இருக்கு. அதில் பல அரிய வகை மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களும் இருக்கு. மரங்கள் தவிர 2 பண்ணை குட்டைகள், ஆடு மாடுன்னு பல கால்நடைகளையும் வளர்த்துட்டு வராங்க. இவங்களோட தோட்டத்திலிருந்து கிடைக்கிற பழங்கள், காய்கறிகள், பூக்கள்னு பலவற்றையும் சேகரித்து காட்டை பார்க்க வரவங்களுக்கு வழங்குறாங்களாம். தேவகி பாட்டியோட காட்டுல தஞ்சம் அடைய அதிகமான பறவைகள் வர்றதால பறவை ஆர்வலர்களும் அப்பப்போ வருகை தராங்களாம். காட்டுக்கு எல்லோரும் வேலி அமைக்கிறது வழக்கம். ஆனா இவங்க தன்னோட எல்லையில இருக்கிற இடங்கள்ல கூண்டுகளும் தண்ணீர் வசதிகளையும் செய்து வச்சிருக்காங்களாம். அதனால காட்டுல குரங்குகள், மயில்கள், பலவிதமான பறவைகள்னு பல உயிரினங்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கான். தினமும் அதிக நேரங்களை தன்னோட காட்டுல செலவழிக்கிறத வழக்கமா கொண்டிருக்காங்களாம் தேவகி பாட்டி. இயற்கை முறையில் காட்டை உருவாக்கி இருக்கும் இவங்க 2 தேசிய விருதுகளையும் பல மாநில விருதுகளையும் பெற்றிருக்காங்க. தன்னோட உடல்நிலை தனக்கு சவாலாக இருந்தாலும் இன்னைக்கும் நடந்து கொண்டே தாய் போல மரங்களை பராமரிச்சுட்டு வராங்க. தன்னோட காட்டிற்கு வர அனைவருக்குமே மரங்களை பற்றி விளக்கம் சொல்லி கொடுத்துட்டு வராங்க. கடமை என்ற நோக்கத்தில் ஆரம்பித்த இவங்களோட பயணம் சுற்றுச்சூழலுக்கும் இயற்கையை பற்றி படிப்போருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்குன்னே சொல்லலாம். தேவகி பாட்டி நட்ட மரங்களை இன்னைக்கு 3 தலைமுறையினர் பார்வையிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்க தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.